பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பின்குறிப்பு: பாம்பு கடிச்சிட்டுனா உடனே அவங்கள பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு இமிடியட்டாக கூட்டிகிட்டு போகணும். ஒருவேளை அப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு நேரம் ஆகும்னா மட்டும்தான் இதெல்லாம் நம்ம செய்யணும். ஃபஸ்ட், பாம்பு கடிச்சிட்டுனா உடனே பதற்றப்படக்கூடாது. இப்படி சொல்கிறதுக்கு காரணமும் இருக்குது. நாம் பதற்றப்படும்போது நம்ம இதயம் வேகமாக துடிக்கும். அப்படி இதயம் வேகமாக துடிச்சிதுன்னா நம்ம ரத்த ஓட்டமும் வேகமாக நடக்கும். அப்படி ரத்த ஓட்டம் வேகமாக நடந்துச்சுன்னா பாம்போட விஷமும் வேகமாக பரவும். அதனால தான் பாம்பு கடித்த உடனே பதற்றப்படாமல் அமைதியாக இருக்கணும். பாம்பு கடித்தா பதற்றப்படாமல் எப்படியா அமைதியாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பயந்து பதற்றப்பட்டால் தான் நமக்கு நாமே விஷத்தை வேகமாக செலுத்திக்கிறதா அர்த்தம். ஸோ இதை பண்ணித்தான் ஆகணும். அடுத்ததாக, பாம்பு கடித்த இடத்த சோப் போட்டு தண்ணியில் வாஷ் பண்ணணும். தண்ணியில் வாஷ் பண்ணுறதுனா பைப்பில் டைரெக்டாக காட்டணும்னு அர்த்தம் கிடையாது. இங்கே வாஷ் பண்ணணும்னு சொல்கிறது பாம்பு கடித்த இடத்த மேலால் வாஷ் பண்ணணும். இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா, பாம்போட பல்லில் விஷம் மட்டும் இல்லாமல் நிறைய கிருமிகளும் இருக்கும். இதனால் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். இது என்ன பெரிய விஷயமானு கேட்டால், ஆமாம், இதுவும் முக்கியம்தான். பாம்பு விஷத்தால் ஏற்பட்ட பாதிப்பை விட இந்த கிருமிகளால் தான் நிறைய பேருக்கு கை கால்களையும் எடுக்க வேண்டிய நிலைமையாக ஆயிருக்கு. ஸோ இதை முக்கியமாக நம்ம செய்யணும். அடுத்ததாக, பாம்பு கடித்தவங்க அதிகமாக நகரவே கூடாது. நானே என்னை காப்பாற்றிக்கிறேன்னு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு விஷம் வேகமாக பரவும். ஸோ உதவி வர வரைக்கும் அமைதியான இடத்துல உட்காந்துருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக, பாம்பு கடித்த இடத்த சமமாக வச்சுருக்கணும். அதுவும் நம்ம இதயத்துக்கு கீழே வச்சுருக்கணும். இதயத்துக்கு மேலே இருந்தால் விஷம் வேகமாக பரவும். ஸோ கைகளில் பாம்பு கடிச்சிருந்தால் இதயத்துக்கு கீழே தான் கைகளை வைத்திருக்கணும். அதுவும் சமமாக வச்சுருக்கணும். அடுத்ததாக, பாம்பு கடித்த உடனே டைட்டாக போட்டிருந்த ட்ரெஸ் எதுவும் இருந்தால் உடனே லூஸ் பண்ணணும். பாம்பு கடித்த ஏரியாக்கிட்ட மோதிரமோ இல்லை வாட்சோ டைட்டாக போட்டிருந்தால் அதை உடனே கழட்டிடணும். இல்லைனா அந்த இடம் வீங்க ஆரம்பிச்சிடும். சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ தான் முக்கியமான விஷயமே, பாம்பு கடித்தா என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாமா? பாம்பு கடித்ததை விட நாம் பண்ணுற சில காரியங்களால் தான் ரொம்ப மோசமான நிலைமை ஏற்படும். உங்களுக்கு பாம்பு கடிச்சிருந்தால் பக்கத்தில் உள்ள புத்திசாலிங்க இதெல்லாம் செய்ய சொன்னால் கண்டிப்பாக செய்யவே செய்யாதீங்க. இல்லைனா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே மேலே போய் சேர்ந்துடுவீங்க. ஃபஸ்ட்டு, பாம்பு கடித்த இடத்த வாயை வச்சு விஷத்தை உரியறது. இதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். சினிமாவில் இதை தான் அதிகமாக காட்டுவாங்க. ஹீரோயினுக்கு பாம்பு கடிச்சிருக்கும், உடனே அவங்க மயக்கம் போட்டுருவாங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த பாம்பு கடித்த இடத்துல வாயை வச்சு உறிஞ்சி விஷத்தை வெளில எடுப்பார். உடனே ஹீரோயின் முழிச்சிடுவாங்க. இதெல்லாம் படத்துக்கு வேணால் நல்லாயிருக்கலாம், ஆனால் நிஜ லைஃப்பில் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் நம்பவும் நம்பாதீங்க. விஷத்தை உறிஞ்சிலாம் எடுக்கவே முடியாதுங்க. அப்படி பண்ணால் நல்லா இருக்கிற நமக்கும் விஷம் பெற வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணால் ஒருத்தராக இல்லாமல் ரெண்டு பேராக அடுத்தடுத்த பெட்டில் அட்மிஷன் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்ததாக, ஐஸ் வைக்கிறது. இதுவும் பண்ணக்கூடாது. இது இன்னும் வேகமாக விஷத்தை பரவ வச்சிடும். அடுத்ததாக, பாம்பு கடித்த இடத்துக்கு மேலே கயிறால் கட்டி விஷம் ட்ராவல் ஆகாமல் தடுக்கிறது. இது நல்ல ஐடியா தான், பட் இதனாலேயும் நிறைய ஆபத்து இருக்குது. நீங்கள் ஒருவேளை ரொம்ப டைட்டாக கட்டினீங்கன்னா ரத்தம் போகாமல் அந்த உறுப்பே செயலிழந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். பாம்பு கடித்த உடனே செத்துடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போது எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்ஸும் ஃபெசிலிட்டிஸும் வந்துருச்சு. ஸோ அதனால் எல்லோரையும் ஈஸியாக காப்பாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் யூஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்காக நம்ம நியூஸ் நவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.